ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாப்பெரும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டிய சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய தோழியர்கள் மீதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கர்நாடக உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளிலே இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று கர்நாடக அரசு விதித்த தடை செல்லும் என்று அந்த தீர்ப்பில் மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது இதற்கு முன்னால் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பல்வேறு தீர்ப்புகளை ஒருதலை பட்சமாக முஸ்லீம்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை வழங்கியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாகத்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் ஹபீபுல்லா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாம உள்ள அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆளுகிற பாஜக அரசாங்கம் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அரசு இயந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் தன்னுடைய ஆணவத்தின் கீழ் தவறாக கையாண்டு வருகிறது. இதற்கு முன்னால் நடந்த பல நிகழ்வுகளை நீங்கள் கண்கூடாக செய்திகளின் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். பாஜகவிற்கு பிடிக்காத எதிர்கட்சியினர் வீடுகளில் ரைடு நடத்தி வருமான வரித்துறையை பயன்படுத்தி அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்து அவர்களை எல்லாம் மிரட்டி வருவது ஒருபுறம், இன்னொரு புறம் மத்திய புலனாய்வுத்துறை என்கிற சிபிஐயை பயன்படுத்தி தான் அடக்க நினைக்கிற சில அரசியல் தலைவர்களையும் இயக்க தலைவர்களையும் முடக்கி போடுகிற வேலையை இன்னொரு புறத்திலும், தேர்வு நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தை மிரட்டி அவர்களை தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தவறாக பயன்படுத்துகிற நிலையையும் செய்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு சேர்த்து நீதிமன்றத்தையும் தங்களினுடைய காவி சித்தாந்தத்தின் கீழ் கொண்டு வந்து நீதிமன்றங்களும் இன்றைக்கு காவி சிந்தனையை தீர்ப்பு என்கிற பெயரில் வாசித்து வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை தொடர்ச்சியாக நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால் இந்த நாடு எதிர்காலத்தில் நிச்சயம் நாடாக இருக்காது, மிருகங்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு காடாக மாறி போய்விடுகிற அளவுக்கு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு நாட்டினுடைய குடிமகன் தனக்கு ஏற்படுகிற பாதிப்பை எப்படியாவது நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காவல்துறையையும் நீதித்துறையையும் நம்பி செல்கிறான். அவனுக்கான நிவாரணம் அங்கே கிடைக்கவில்லை என்று சொன்னால் தனக்கான நிவாரணத்தை அவன் தானே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு, நெருக்கடிக்கு அரசு இயந்திரம் தள்ளும். கடந்த காலங்களில் நடந்த ஒரு சில விஷயங்களில் ஒன்றை கூட உங்களுக்கு
நினைவுபடுத்துகிறேன். பூலாந்தேவி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பழங்குடியின பெண். அந்த பெண்ணை 20 ஆதிக்க சாதியினர் ஒன்று சேர்ந்து கொடூரமாக அந்த பெண்ணை கற்பழித்து அவளுடைய மானத்தை சூறையாடி அவளை தெருவிலே வீசிவிட்டு சென்றார்கள். அவளுடைய அந்த அத்துமீறலுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நிலைக்கு நிவாரணம் தேடி அலைகிற பொழுது அவளுக்கான நிவாரணத்தை காவல்துறையும் வழங்கவில்லை, நீதித்துறையும் தரவில்லை. இறுதியில் தனக்கான நிவாரணத்தை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று கையில் துப்பாக்கியை எடுத்தால் தன்னை கற்பழித்த அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்றாள். அதற்கு பின்னால் பூலாந்தேவி சார்ந்திருந்த அந்த சமூக பெண்களை தொடுவதற்கு ஆதிக்க சாதியினர் பயந்தார்கள். அதற்கு பின்னால் பூலாந்தேவியை பார்த்து சொன்னார்கள், தீவிரவாதி இப்படி செய்யலாமா என்று. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன், ஒரு குடிமகன் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவனுக்கான பாதிப்புக்கான நிவாரணத்தை காவல்துறையும் நீதித்துறையும் தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாடு போகிற நிலை அப்படி இல்லை. காவல்துறையும் காவித்துறையோடு சேர்ந்து கைகோர்ந்து கொண்டு அப்பாவி குடிமக்களை கொலை செய்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய பிரதமராக இருக்கிற மோடி 2002 குஜராத்தை ஆளுகிற பொழுது மாபெரும் கலவரத்தை நிகழ்த்தி 3000 மேற்பட்ட முஸ்லிம்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். இந்த கேடுகட்ட மோடியினுடைய ஆளுமையின் கீழ் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அது ஒரு புறம். அவர்களுக்கான அந்த நிவாரணத்தை குஜராத்தில் காவல்துறையோடு சேர்ந்து கொண்டு அப்பாவி முஸ்லிம்களை அநியாயமாக அடித்து கொலை செய்தார்கள். இஸ்லாமிய பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள். சிறு பிள்ளைகளை, பச்சிளம் குழந்தைகளை ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்தார்கள். மோடியினுடைய அரசாங்கம் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை நிகழ்த்தியது. அவர்களோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக படுகொலை நிகழ்த்தியது. இன்றைக்கு ஒருபடி மேலே போய் நீதிபதிகளும் தங்களுடைய தீர்ப்புகளின் மூலமாக இது போன்ற காவி விஷத்தை சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான போரை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். சமீபத்தில் ஹிஜாபுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு, 2002 மோடி முஸ்லிம்களின் மீது நிகழ்த்திய வன்முறையை விட கொடூரமானது. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விஷமத்தனமானது. நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இன்றைக்கு காவிக்கு விளைவாயிருக்கிறார்கள். இதை நாங்கள் சொல்வதை விட சமீபத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். நேற்றைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் பல உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எந்த அளவிற்கு மதவாத சித்தாந்தத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டார். அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற அருண் தவே அவர் சொல்லுகிறார், ஒரு வழக்கு அவரிடத்தில் வருகிறது. அந்த வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார், நான் மட்டும் சர்வாதிகாரியாக இருந்திருந்தால். யார் பேசுறா? உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார். நான் மட்டும்
சர்வாதிகாரியாக இருந்திருந்தால் பகவத்கீதையை இந்த நாட்டினுடைய சட்ட நூலாக ஆக்கியிருப்பேன், இந்த நாட்டினுடைய கட்டாய நூலாக ஆக்கியிருப்பேன் என்று பேசுகிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் அமைய பெற்றிருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர, அவன் பெற்றோர்களை நடக்கிற விஷயத்தையெல்லாம் வச்சு பேசக்கூடாது. அவன் கழிவறைக்குள்ள நடக்கிறதெல்லாம் வந்து தீர்ப்பு என்ற பெயரில் பேசக்கூடாது. அவனுடைய பக்தி அறையில் இருப்பதை எல்லாம் வந்து தீர்ப்பு என்ற பெயரில் பேசக்கூடாது. நீ தீர்ப்புன்னு ஒன்று சொல்றதா இருந்தா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்று எதை வகுத்திருக்கிறதோ அதை பேசுங்கடா. அதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்க. எதுக்கு சம்பளம் வாங்குற? உன் உள்ளத்தில் இருக்கிற மதவெறியை மக்களிடத்தில் பரப்புவதற்காக சம்பளம் வாங்குற? வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? நீங்களே மதவெறியை பரப்பினால் அப்புறம் நாடு எப்படி முன்னேறும்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புக்கு நிவாரணம் என்று ஓடி வருகிற உங்களிடமே இவ்வளவு மதவெறி தோய்ந்திருந்தால் நாடு எங்கே போய் செல்லும்? கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாத்தீங்களா? எங்களுக்கு தீர்ப்பளிக்கிற நீதிபதி பட்ட போட்டிருந்தாலும் கழுத்துல கொட்ட போட்டிருந்தாலும் சட்டப்படி தீர்ப்பு சொல்லுவார் என்று நம்பிதானே வருகிறோம். ஆனால் நான் போட்டிருக்கிற பட்டை, நான் கழுத்தில் போட்டிருக்கிற கொட்டை, அதை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்வேன் என்றால் அதற்கு பெயர் நீதிமன்றமா? இது உண்மையிலேயே ஜனநாயகம் நிறைந்திருக்கிற ஒரு நாடுதானா? மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிற ஒரு தேசம் தானா? குறித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலை நீடிக்கும் என்றால், பாதிக்கப்பட்டவனுக்கான நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால், நான் துவக்கத்தில் சொன்னேனே, பூலான் தேவி தன்னுடைய பாதிப்புக்கான நிவாரணத்தை தானே தேடிக்கொண்டார். அவர் தனக்கான நிவாரணத்தை தேடிக்கொண்டதற்கு அவள் எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டாளோ, அவள் எப்படி தூண்டப்பட்டாளோ, அப்படி ஒரு நிலைக்கு இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களை நீதிபதிகளே தள்ளிவிடாதீர்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்